ஐயா ரெக்கார்டிங் கொடுத்துறட்டாயா? ஆ கொடுத்துருங்க ஐயா. அனைவரும் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, ஞானியர் தினம்னு நம்ம கையிலே திருப்பி கொடுத்துட்டாங்க. ஐயா பெற்ற ஞானத்தை நமக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம டேயும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இன்சிடென்டலி இன்னைக்கு கேள்வி பதில்கள் ஆல்சோ 9th செஷன், 9th செஷன் ஆஃப் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ். நீங்க வந்து ஐயாட்ட எப்படி வேணாலும் கேட்கலாம், எந்த டாபிக்னாலும், அஃப்கோர்ஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் சைட். நல்லா இருக்கும் ஐயா. நீங்க செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஞானம் அனுபவம் பத்தி புக் எழுதியிருக்கீங்க, நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, நிறைய தடவை பதில் சொல்லியிருக்க, நாங்களும் கேட்டிருக்கோம், சொல்லியிருக்கோம். அதை பத்தி ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிடுவோம். அதாவது ஞானம்னு சொல்லி சொன்னா ஒரு காலத்துல அது ஏதோ ஒரு நல்ல அனுபவம், நல்ல அனுபவம் நடந்து. இப்ப நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கிறது ஒரு அனுபவம், வருத்தமா இருக்கிற ஒரு அனுபவம் வச்சிருக்கிறோம், அமைதியா இருக்கிற ஒரு அனுபவம் வச்சிருக்கிறோம். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நிறைவான ஒரு மனநிலையோட அப்படியே நம்ம எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம், ஒரு ஆனந்தமான ஒரு பரவச நிலை இருந்துட்டே இருக்கோம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருந்துட்டு இருந்தது. அதுக்காக தான் தேடிட்டு இருந்தோம். வேற அதே மாதிரி நம்ம தேடினது கிடைக்கவும் செஞ்சது. கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இதுவும் அது இல்லைங்கிறது தெரிஞ்சது. இதையும் கடந்து போனேன். நான் அந்த அனுபவத்தை வந்து இந்த பரவச நிலை தான் நல்லா இருக்கும்னு சொன்னால் 24 hours பரவச நிலைக்கே வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு அது நம்ம பாடியெல்லாம் அதை தாங்க முடியல, உபாதைகளை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டது. சரி, அப்போ வந்து அப்போ நம்ம தேடினது இது இல்லைங்கிறது பிறகு தெரிய வேண்டியது வந்தது. பிறகு இதை விட்டாச்சுன்னா அடுத்தாப்புல என்னங்கிற கேள்வி வந்தது. பிறகு அதுக்கப்புறம் தான் பிறகு அப்படி இப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி என்னதோ ஒன்று பண்ணி எல்லாத்தையும் விடுறது தான் கரெக்டுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். முடிவுக்கு வந்து பார்த்ததுக்கு பிறகு பார்த்தா எல்லாரும் அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு புரியாத மொழியில சொல்லியிருக்கிறாங்கங்கிறதையும் புரிய முடிஞ்சது. சரி, அதனால நம்ம வந்து புரிஞ்சிடக்கூடிய மொழியில நம்ம சொல்லுவோமே சொல்லி அந்த சொல்ல போனோம்னா நம்ம வந்து ஏதோ புதுசா எல்லாம் ஒன்றும் சொல்லலை. எல்லாரும் கண்டுபிடிச்சதுதான் நாமளும் கண்டுபிடிச்சோம், எல்லாரும் சொன்னதுதான் நாமளும் சொல்றோம். இருந்தாலும் ஒரு சராசரி மனிதனுடைய கண்ணோட்டத்துல அதை வழங்குற மாதிரி சொல்லும் பொழுது ஒரு சராசரி மனிதர்களுக்குமே அதை புரிஞ்சிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நம்மகிட்ட வந்தவங்கள வந்து 100 பேர் வந்தாங்கன்னு சொன்னா 99 பேரும் புரிஞ்சுக்கிடுறாங்க. யாரோ ஒரு ஒருத்தர் தான் புரியாம இருக்கிறாங்களோடைய 100 of 99 பேர் பாஸ் மார்க்கு தான் எடுக்கிறாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா இது ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால அது இது இவ்வளவு கஷ்டமான விஷயம்தானான்னுட்டு சொல்லி ஒரு நினைக்கிற மாதிரி இல்லாதபடி ரொம்ப எளிமையா இருக்குங்கிற மாதிரி வரும் பொழுது இவ்வளவு எளிமையா கிடைச்சது அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான விஷயமா இருக்க முடியுமான்னுட்டு ஒரு டவுட் நிறைய அவருக்கு கிரியேட் ஆயிடுது. அதனால வந்து சிலவங்களுக்கு வந்து இதை அறிஞ்ச பிறகும் அதுல சிலவங்களால நிற்க முடியல. இப்போ நான் கடும்பாடுபட்டு முயற்சி பண்ணி அடிபட்டு இதுபட்டு வந்து சேர்ந்தவங்களுக்கு இதை பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவுதான், இதுதான் ஃபைனல்னுட்டு அவங்களுக்கே தெளிவாயிருது. ஏன்னா அவங்க வந்து பார்க்காத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை, அது எல்லா இடங்களையும் சுற்றி வந்தவங்களுக்கு இது புரிஞ்சதுக்கு பிறகு புரிஞ்சது புரிஞ்சதுதான்ட்டு ஒரே ஐடியா முடிச்சுக்கிடுறாங்க. அந்த முடிச்சுக்கிடுறதுல தான் சிலவங்களுக்கு டிலே ஆகுது, ஒழிய தெரிஞ்சுக்கிடுறதெல்லாம் சர்வசாதாரணமாக தெரிஞ்சுக்கிடுறாங்க. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம வாழ்க்கை வந்து அந்த ஞானம் அடைஞ்சதோட வாழ்க்கையை முடிஞ்சு போகலை. ஞானம் அடைஞ்சது நாமெல்லாம் ஒரு காலத்தில் என்னன்னு செஞ்சோம்னா ஞானி ஆகிறது தான் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு, அதை அச்சீவ் பண்ணோம்னா வேற எந்த இதுவுமே நம்ம அடைய வேண்டியதில்லைங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் இது வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக ஒரு ஹைட், அவ்வளோதான். சைக்கலாஜிக்கலாக ஹைட்னு கூட சொல்ல முடியாதபடி அதான் பேஸே அதுதான். ஒரு ஆறு நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சராசரி நிலை தான் அது. அந்த நிலை அடைஞ்சதுக்கு பிறகுதான் பிறகு நமக்கு நிறைய கடமைகள் இருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
நிறைய அவர் பாத்தீங்கன்னா சன்னியாசிகள் சாதுக்கள் அப்படி இப்படிதான் போனாங்க. புத்தரே எடுத்துக்கிட்டாலும் கூட புரட்சிகரமா சொன்னாலுமே கூட அவருமே வீட்டை விட்டாரு, குழந்தைய விட்டாரு, அரச பதவி விட்டாரு, அப்படிதான் போனார். அப்போ இந்த ஞானம் அடைஞ்சி ஒரு சராசரி மனிதனா வாழ்ந்து காட்டல. ஏன்னா உண்மையிலே அப்படிப்பட்ட விஷயம்தான் ஞானம்ங்கிறதே வந்து வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டம்தான் ஞானமுடைய. அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையே வாழ்றோம். நம்ம சரியான வாழ்க்கையை நல்ல முறையில வாழணும். நம்ம ஒரு அஞ்ஞானியா இருந்து சராசரி வாழ்க்கையில ஈடுபட்ட நாம வந்து ஒரு ஞானியா இருந்து சராசரி வாழ்க்கையா வாழ்றதுதான் நமக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. உங்களுடைய வாழ்க்கை வந்து உலகத்துக்கே ஒரு உதவியா இருக்கும், ஒரு வழிகாட்டலா இருக்கும். அதனால நீங்க வந்து ஞானம் அடைஞ்சது பெருசு இல்லை, அந்த ஞானியாவே நீங்க வந்து நல்ல முறையில வாழ்ந்து காட்டி பலருக்கும் எந்த வகையிலெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் உதவியா வாழ்றதுதான் ஒரு சிறப்பான வாழ்க்கையா இருக்கும். அதனால எல்லாருக்கும் அந்த அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை எல்லாரும் அமைச்சுக்கிடணும்னு சொல்லி நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். நம்ம இனிமே கேள்வி பதிலுக்கு நம்ம போகலாம். நன்றி ஐயா. கேள்விகள் ஐயா, ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயா ஞானம் அடைஞ்சு அது மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டானா, ஒரு வெறித்தனமான மீட்டிங்ஸ் எங்கெங்கேயோ எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போய் சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் போய் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் ஒரு வசதியும் இல்லாம ஒன்லி ஏன் எத்தனை பேர் இருந்தாலும் கவுண்ட் கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு அந்த கருத்தை சொல்லணும் வரணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி வந்து வந்தாங்க. எனவே பிரியா அப்புறம் பெங்களூர் வந்திருக்காங்க, வாங்க பிரியா. பிரியா அன்மியூட் பண்ணிட்டீங்களா? நான் எகைன் அன்மியூட் பண்றேன் உங்களை. அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. பிரியா டிராவல்ல இருக்கீங்களா? ஆன்சர் ஐஸ் பண்ணாங்க. எஸ் ஹலோ, வாங்க பிரியா. வணக்கம் ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றியும் சொல்லிக்கிறேங்க. நான் உங்க புக்கு படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே கிளாரிட்டி வந்திருக்கு, இப்போ தைரியமா இருக்கேன். அப்புறம் பாபுலா லயம் ரொம்ப ஹேண்ட்ஹோல்ட் பண்ணி எனக்கு கைட் பண்ணிருக்காங்க, என்னோட நன்றிய சொல்லிக்கிறேன். அப்புறம் எனக்கு வந்து என்னென்ன கொஞ்சம் சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஞானத்தை விடு அந்த ஞானத்தை பெற அந்த புக்கு ஜஸ்ட் வாசிச்சிட்டு இருக்கேன். இப்போ மெடிடேஷன் வந்து இப்ப பண்ணலாமா, நம்ம எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. நீங்க மெடிடேஷன் வந்து அதாவது ஒரு கண்டிஷனே கிடையாது. மெடிசன் மெடிடேஷன் விட்டா தான் ஞானம் கிடைக்கும்னுட்டு கண்டிஷனே கிடையாது. நீங்க மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே ஞானம் அடையலாம். ஆனா மெடிடேஷனுக்கு மெடிடேஷன் வந்து ஞானத்தை கொடுக்கும்னுட்டு மட்டும் நினைக்க வேண்டாம். நீங்க புரிஞ்சுக்கிறது மட்டும் போதும். ஏன்னா நம்ம வந்து எதுவும் அடையிறது இல்லை. நீங்க எல்லாம் விடுறது பேர் தான் ஞானமுடைய, அடையிறது ஞானம் கிடையாது. நம்ம மெடிடேஷன் வந்து எதையோ ஒரு நல்ல நிலையை அடையிறதுக்காக பண்றது தான் மெடிடேஷன். அது கூட பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு அது மனசை நல்லா தான் வச்சுக்கிடும். மனசை நல்லா வச்சுக்கிடுறது கூட தப்பு இல்லை. பட் இருந்தாலும் நம்ம எதையோ ஒரு நிலையில நம்ம அப்படி நம்மளே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஞானம்னு நினைக்க வேண்டாம். ஞானம்ங்கிறது எதையுமே மெயின்டைன் பண்ணாம எல்லாத்தையும் விடுறது தான் ஞானம். இருந்தாலும் உங்களுக்கு அந்த மெடிடேஷன் வந்து மன ஆரோக்கியம் கொடுக்கும், உடல் ஆரோக்கியம் கொடுக்கும், அதுகளுக்கெல்லாம் கூட பயன்படும். அதனால நீங்க தாராளமா பண்ணுங்க. சரிங்க ஐயா. நீங்க இப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து உடற்பயிற்சி அந்த மாதிரி ஏதாவது நீங்க சொல்றீங்களா, இல்ல ஜெனரலா நம்ம பண்ணிக்கிறது எல்லாரும் பண்ணிக்கலாங்க? அதாவது பாடி வந்து நல்லா பிளெக்சிபிளா இருக்கணுமா. பாடி பிளெக்சிபிளா இருக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அது ஒரு கடமையா வச்சுக்கணும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய நோய்கள்லாம் எட்டி பார்க்க ஆரம்பிக்கணும். சிறு வயசுல வந்து நம்ம உடல் இருக்கிறதே நமக்கு தெரியாது, நாம பாட்டுக்கு ஓடி விளையாடிட்டு இருப்போம். ஒரு வயசாக ஆகத்தான் நோய்கள்ங்கிறதே தலை தூக்க ஆரம்பிக்கிறது. அதனால நம்ம இப்பவுமே அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிடணும். கொஞ்சம் யோகாசனாவும் சேர்த்து பழகுங்க. ஒரு நாள் யோகாசனா பழகுங்க, ஒரு நாள் வந்து வேற ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க. யோகாசனா வந்து என்னன்னா இன்னர் ஆர்கன்ஸுக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்கும்.
இந்த மற்ற பயிற்சிகள் எல்லாமே வந்து உடலுடைய வெளிப்புற அம்சங்களுக்கு தான் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும், ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். ரெண்டுமே நல்லது தான், இருந்தாலும் இந்த இன்னர் ஆர்கன்ஸுக்கு அதனால ஒரு நாள் டு ஒரு நாள் மாத்தி பண்ணலாம், இல்லைன்னா காலையில ஒன்று மாலையில ஒன்றுமே பண்ணலாம். ஒரு நாள் டு ஒரு நாள் பண்றதே போதும், ஒரு நாள் யோகாவும் ஒரு நாள் சாதாரண உடற்பயிற்சியும் பண்ணுங்க, பாடி ஃபிளெக்சிபிளா வச்சுக்கணும் அந்த மாதிரி. இப்ப நம்ம வந்து இப்ப ஜென்ரலா நம்ம ஹிந்து கல்ச்சர்ல நம்ம வந்துட்டதுனால நார்மலா இந்த பூஜை நிறைய நம்ம வீட்டுல ஜென்ரலா விளக்கேத்தி சாமி கும்பிடுறது, ஃபெஸ்டிவல் எல்லாம் செலிப்ரேட் பண்றது, இதெல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இல்லைங்கயா? அது நம்மளுக்கு எந்த இன்டர்ஃபரன்ஸும் இல்ல இல்லையா? அது ஒரு நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஒரு டியூட்டி மாதிரி நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம இதுகளில் வந்து எந்த சடங்காச்சாரத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஆனா இது ஏன்னா நாமளுடைய அணுகுமுறையே என்னன்னா நிறைய அந்த சடங்காச்சாரங்கள்லாம் முடிச்சு பயிற்சி முயற்சிகள்லாம் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு உள்ள ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் மாதிரி நம்ம இது. அதனால நம்ம வந்து இப்ப நாம வந்து ஒரு பிஹெச்டி பண்றவங்கிட்ட போய் ஏபிசிடி இப்ப கற்றுக்கான்னு நம்ம சொல்ற மாதிரி தான் அதெல்லாம். ஆனா அதே நேரத்துல அது தப்பா கிடையாது. நீங்க யாரு நம்ம ஏதோ ஏன்னா இது நம்ம வந்து நம்மளோட நிக்க போறது இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு வேண்டி இருக்கு, நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு வேண்டி இருக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இன்டைரக்டா சொன்னா தான் அவங்க இந்த அணுகுமுறைக்கு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு பக்தி தேவைப்படும், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா பக்தி தேவைப்படும், இந்த மாதிரி சில தியானங்கள் எல்லாம் தேவைப்படும். அப்போ அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு நாம நான் எடுத்த இடத்துல நம்ம கான்செப்டை சொன்னா அவங்களுக்கு ஒரு சம்மந்தம் இல்லாத கான்செப்டா கூட இருக்கும். அதனால கொஞ்சம் அந்த மாதிரி இதுகளெல்லாம் இது உங்களுக்கும் பிரயோஜனப்படும், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் பிரயோஜனப்படும். அந்த மாதிரி எல்லாமே நீங்க பண்ணணும். சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. ஜஸ்ட் ஒரு ஒரே ஒரு க்வெஸ்சன், அன்னைக்கு உறவுகள் பத்தி பேசிருந்தோம் இல்லைங்களா, அன்னைக்கு கேட்க முடியல, அன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல. சரி, இப்போ நம்மளுக்கு ரெண்டு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்கன்னும் போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மனசு வேதனை கொடுக்குது. ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேர் பக்கமும் நியாயமும் இருக்கு, ரெண்டு பேர் பக்கமும் தப்பும் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா ரெண்டு பேருமே நம்மளுக்கு க்ளோஸ் ரொம்ப வேணும்னும் போது நம்ம நடுவுல இருக்கவங்க ஜாம் ஆயிடும். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு அப்செட் குடுக்குதுங்க. அப்ப அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, நம்ம ரெண்டு பேரும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னும் போது? அதாவது நீங்க வந்து நீங்க நடுநிலையில தானே நீங்க இருக்கிறீங்க, உங்ககிட்ட யாரும் சண்டை போடலாம்ல? அவங்க இல்ல, ஆனா அவங்க தான் அவங்களுக்குள்ளதான் போட்டு. ஆமா ஆமா, நீங்க வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க ஒண்ணும் இல்ல, அவங்கள வந்து நீங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற டைம்ல நீங்க வந்து சும்மா ஜெனரலா சொல்லிடுங்க, மற்றபடி யாரையும் குறை சொல்லாதுங்க. அடுத்த இதுல நீங்க தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் உங்க இதை விட்டு கொடுத்து போங்கிற மாதிரி அப்படி பேசுங்க. உங்க அவங்க மேல குறை சொல்லக்கூடாது, ஆனா இருந்தாலும் உங்க மேல கரெக்ட் தான், பட் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுங்க. அப்படி ரெண்டு பேர்டையுமே தனித்தனியா பேசுங்க, சேர்த்து வச்சு பேசுங்க. அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க. எந்த ஊர்? வணக்கம் ஐயா, சென்னை பறந்து பண்ணி குடுத்துருங்க ஐயா. ஞானி சொன்னவுடனே உண்மையில வந்து மயிலாப்பூர்ல வந்து டிக்ளேர் பண்ணாங்க, எல்லாரும் ஞானி ஆயிட்டாங்க அப்படின்னு. ஒவ்வொரு ஐயாவுடைய வகுப்பு பண்ணும்போது ஒவ்வொரு வகுப்புக்கும் வந்து ஞானி ஆயிட்டீங்கன்னு டிக்ளேர் பண்ணாங்க. அப்பெல்லாம் எனக்கு புரியலங்க ஐயா. ஆனா இப்போ ஐயாவோட இருக்கும்போது கூட வந்து அவரோட நடக்கும்போது கூட என்னன்னா அந்த உணர்வு வந்து நான் உணர்ந்தேன், எனக்குள்ள உணர்ந்தேன். ஆனா இங்க வந்து நம்ம வீட்டுல வரும்போது திரும்ப பழையபடி எண்ணங்களும் வந்துட்டே இருந்து. இப்போ நான் ஞானி ஆயிட்டேன், ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்றது வந்து எனக்கு மட்டும் தெரியுமா, இல்ல வந்து ஐயா வந்து ஐயோட பேசி ஐயா கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா? இல்ல, அதாவது உங்களுக்கே தான் தெரியும், உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து ஞானத்து ஞானம்னா என்னங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் வச்சிருப்பீங்க பாத்தீங்களா? அந்த இலக்கணத்தை நீங்க சரியா வச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த இலக்கணத்தை வச்சே நீங்க உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா உங்ககிட்ட பேசி கொடுத்து நீங்க கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்க, என்ன கன்க்ளூஷன்ல இருக்கிறீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுதான் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லைன்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு ஆமா நீங்க அதான் சொல்லி சொல்லுவோம். மற்றபடி நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை, விசேஷமான ஒண்ணுமே கிடையாது.
சொல்லப்போனா என்னன்னா மனசுல நமக்கு என்ன நிலை இருக்கோ நேச்சுரலா ஒவ்வொரு கணந்தோறும் வந்துட்டு இருக்கு. இந்த அனுபவத்தை மாத்தி வேறொரு நல்ல அனுபவத்துல வச்சாதான் நான் ஞானின்னு சொல்றதுதான் தப்பு. அது எந்த அனுபவம் இருந்தாலும் ஓகே, அதுக்கு ஒரு நல்ல அனுபவமே வேண்டியது இல்லைன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டோம்னு அந்த கணத்தோட முடிஞ்சு போயிருது. நாம அந்த முடிச்சுக்கிடுறதுக்கு நாம கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் பல இதுகளெல்லாம் விசாரிச்சு விசாரிச்சு இப்ப நம்ம நூல்களையோ இல்லை நம்ம காண சொட்டுகளையோ புரிஞ்சுக்கிட்டோம்னு நம்ம தேடுதலை நிறுத்துறதுக்கு நம்ம கொஞ்சம் செலவு மாறும். இல்ல தேடுதலை நிறுத்துறது தான். இப்ப நாம வந்து நாம நல்லோட இருக்கணும்னு நினைச்சு சொல்லுங்க. உண்மைதாங்க ஐயா, அதாவது முன்னாடி தேடுதல் இருந்தது, அதனால ஓடி 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 தேடுதல் இருந்தது. ஐயாவோட அனுட்டானம் அனு புத்தகம் வந்து ஐயாவே கொடுத்த ஐயாக்கள் இருந்து வாங்க அந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த புத்தகம் வந்து ஒரு தியானம் ரெண்டு தியானம் மட்டும் படக்கு சொன்னாரு, ஆனா வந்து முழுமையா வந்து படிக்கும் செஞ்சேன் நானு. அது பொறுமையா நிறுத்தி தரமா படிச்சு முடிச்சுட்டு அதை அப்படியே வச்சுட்டேன், அவ்வளவுதான். அந்த புத்தகம் மறந்தே மறந்துட்டேன். ஆனா அதுக்கு அடுத்த வந்து நடக்கும் போதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள ஏதோ தானா அது பாட்டு நடந்தது, நடந்து 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 முடிச்சோம்னா திடீர்னு இந்த நேரத்துக்கு வந்து இப்ப இன்னைக்கு பாருங்க, சரியான நேரத்துக்கு வந்து ஐயா பார்த்தேன் 13ஆம் தேதி இன்னைக்குதான் பார்த்தேன். உடனே வந்து அந்த ஞான நிலையில வாழற மாதிரி அந்த ஃபீல் வந்துச்சு. உடனே வந்து ஐயாக்கள் பேசணும்னு உடனே பேச இப்போ எல்லா நூலும் படிச்சிருக்கேன். அந்த ஞான பட்டறை அதெல்லாம் அதெல்லாம் கூட படிச்சிருக்கீங்க. அந்த கவலையில விடுதலை என்னன்னா நம்ம உள்ள ஓடுற எண்ணங்களை நாம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தேவையான எடுத்துக்கலாம், தேவையான எடுக்க விட்டுடலாம். இப்போ அந்த ஞானம்னா என்ன, இப்போ உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வந்து சுகந்தமா இருந்து அந்த உணர்வு வந்துட்டோம், நம்ம வந்து நிகழ்காலத்தோட இணைந்து போயிட்டே இருக்கோம். அதான் ஞானம் ஐயா. நிகழ்காலத்துல நம்ம வந்து உணர்வுமா இருந்துட்டு வாழ்ந்து ஃப்ளோல வந்து பிரபாகமாட்டு போனோம். அதான் ஐயா. இல்ல நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதுதான் ஞானம். நீங்க என்ன முடிவுக்கு வர்றீங்கன்னு சொன்னா நீங்க இருக்கிறதான் கரெக்டே இல்ல, இதை விட வேற ஏதோ நல்ல வேணும்னு நினைக்கிறதான் தப்பு. நீங்க இருக்கிறது ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா அப்படி ஒரு முடிவுக்கு வர்றதுதான் ஞானம். ஆனா நீங்க நீங்க முடிவுக்கு வந்தா இருக்கிற அனுபவம்லாம் அப்படியே இருக்காது, அது அது போயிட்டே இருக்கு. ஆனா நீங்க வந்து தானா அதுவாவே நடந்துகிட்டு இருக்கிறதுல வந்து நீங்க வந்து ஒரு நல்ல நிலையா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அதனால அதை இயற்கையா விடுறது, உங்க மன இயக்கத்தை இயற்கையா விடுறணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு பேரு ஞாபகம். நன்றி கிரி, நான் உங்களை மியூட் பண்றேன். தேங்க்யூ பால் ராஜ், நான் உங்களை அன்மியூட் பண்றேன். பால் ராஜ், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? கேக்குதுங்களா ஐயா? ஐயா என் பேர் பால் ராஜ், நாயனாவரத்துல இருந்து பேசுறேன், சென்னை. சரி சென்னை. ஐயா நான் வந்து கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவன். சரி. உங்க புக்கு வாங்குறதுக்காக தேடி தேடி போயிட்டு ஆழ்வார்பேட்டில போய் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து படிச்சுட்டு ஓரளவு தெளிவா இருக்கு. எங்க மதத்துல நிறைய பாவம் பாவம் சொல்லி என்ன ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. பாவம்னா என்னன்ட்டு இன்னும் கிளாரிட்டியா தெரியல. அதுல இருந்து எப்படி வெளிவரணும், எப்படி நம்ம லைஃப் எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும்னு தெரியல, கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அதுல உங்க மதத்திலேயே சொல்லிருக்காங்க பாத்தீங்களா, நீங்க அடுத்தவங்க உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க அவங்களுக்கு பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பண்ணாதுங்க. ஜீசஸ் தானே சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவுதான், இவ்வளவுதான் உங்க உங்க பாவ புண்ணியங்கள்லாம் இதோட முடிஞ்சு போயிடும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். எல்லா மதங்களுமே நல்ல மதங்கள் தான், நல்ல வழிகாட்டல் தான், எதுவுமே தப்பு கிடையாது. ஆனா என்ன, நம்ம வந்து அதையும் கடந்த உண்மைக்கு போயிடணும், அவ்வளவுதான். இது வந்து கொஞ்சம் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு ஆரம்ப காலத்துல நல்லா மூவ் பண்ணி நம்மளை ஸ்டெபிளைஸ் பண்றாங்க. நீங்க அதை கடந்து வந்துடணும், அவ்வளவுதான். எல்லா மதங்களும் நல்லதுதான். ஏன்னா நீங்க வந்து அந்த மதத்தை விட்டுலாம் வரணும்னு அவசியம் இல்லை. உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த மதத்தையே பின்பற்ற சொல்லுங்க, அவங்க எல்லாரையுமே நல்லா வச்சுக்கிடுங்க. நம்முடைய கருத்துக்களையும் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அவங்களும் மனசளவுல நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே நன்றி பால்ராஜ். ஏன் கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். வேற யாராவது உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க ஷேர் பண்ணிக்கிறேன்.
கிரி அகைன் அட்மிட் பண்ணிருக்கேன் கிரி. என்ன ஏதாவது கேள்வி இருக்கா? இருக்குங்களா? அட்மிட் பண்ணிருக்கேன் இல்ல ஏறாருங்களா? இல்ல ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சர் ரைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வாங்க. கிரி அகைன் கிரி அன்மேட் பண்ணிக்கீங்க ஐயா நீங்க. மெல்ல பேசுங்க, மெல்ல பேசுங்க. சரிங்க பேசுங்க பேசுங்க. ஐயா அனுமதி ஷேர் பண்ணிக்கிறீங்க? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. சொன்ன அனுமதி ஷேர் பண்ணி அனுமதி ஷேர் பண்ணிக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா நம்ம முதல்ல வந்து எனக்குள்ள வந்து அந்த பயம் கவலை அதெல்லாம் நிறைய இருந்ததுங்க ஐயா. அதனால வந்து நான் என்ன பண்ண வந்து பூசை பண்றது அது மாதிரி ஓடி ஓடி வந்து அடையணும் அப்படின்னு வந்து தேடி தேடி ஓடி 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 அந்த நேரத்துக்கு வந்து என்ன தெரியாத தவிச்சப்போதான் வந்து ஐயாவோட புத்தகம் கிடைச்சிது. புத்தகம் கிடைச்சும் போது அப்படின்னா வந்து அந்த புத்தகம் படிக்கும் போது என்ன ஆச்சுன்னா ஒரு அறுவை சிகிச்சை. அதாவது என்னன்னா நம்ம இதயத்தை வந்து எப்படி அறுவை சிகிச்சை பண்ணி அந்த இதய நோயை குணப்படுத்துறாங்களோ அது மாதிரி நம்முடைய மனசு உள்ளுக்குள்ள நம்முடைய எண்ணங்கள் வந்து சிக்கி நம்ம மன அழுத்தமா இருக்கும் போது ஐயாவோட புத்தகம் படிக்கும் போதுனா அது ஒரு அந்த உள்ளுக்குள்ள அந்த கவலை எல்லாமே வந்து ஒன்றோட முரண்பட்ட எண்ணங்கள்லாம் வந்து ஒரு அறிவு சிகிச்சை மாதிரி ஏற்பட்டுனா அது விலகி விட்டு உள்ளுக்குள்ள நம்மள அந்த ஞானத்தன்மைக்கு கொண்டு வந்துருங்க ஐயா. அது அது நான் நல்லா பாப்பேன். அதாவது எனக்கு ஐயாவோட புத்தகம் படிக்கும் போது என்ன நேரம் போதே தெரியாது, நான் இருக்குது எனக்கே தெரியாது. அப்படியே வந்து படிச்சு போக என்னன்னா எனக்கு அதாவது ப்ராக்டிஸா இருக்கு. அனுஷ்டான புத்தகம் வந்து எப்படி படிச்சுனா வந்து நான் பணியெல்லாம் முடிச்சு வந்தோடனே நான் வந்து கரெக்டா நேரம் வந்து அந்த புத்தகத்தை தெரிஞ்சுக்கேன், அது அழகா படிப்பேன். அப்புறம் ஈவினிங் வந்து படிச்சுட்டேன். அப்படிதான் வந்து பொறுமையா அவர் சவி ஐயா அப்படிதான் சொல்லியிருந்தேன், பொறுமையா படிக்க சொல்லுங்க. அது படிச்சிருந்தேன். அது படிச்சு முடிச்சிட்டோம்னா வந்து அப்படியே புரிஞ்சிச்சு எல்லாமே. அதாவது இறைவன்னா கடவுள்னா என்ன, சயின்ஸ் அறிவியல் பூர்வமா வந்து என்னுடைய பாணையில் எப்படின்னா இந்த உடல் மனித உடல் ஆகப்பட்டது மண்ணு நீரு நெருப்பு காற்று ஆகாயம் இதான் ஐந்து முதல் சிலதான் மனித உடலா இருக்கு. அப்ப அந்த ஆகாய சக்தி வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கு, இந்த மனித உடலுக்குள்ள இருக்கு. அப்போ இந்த மனித உடலுக்குற ஆகாயமும் வெளியிற ஆகாயமும் வந்து எல்லாம் ஒன்னஸா இருக்கு. அப்ப வந்து அந்த ஆகாயம் வந்து நம்ம உள்ளுக்குள்ள அந்த ஃப்ளோ அந்த பிரவாகமா ஓட நம்ம வந்து எண்ணங்கள் தான் நமக்கு தடையா இருக்கு. எண்ணங்கள் நம்ம குறிப்பிட்ட போது என்னன்னா நிகழ்காலத்துல வர்ற அந்த ஆகாய சக்தி வந்து தடப்பட்டனால நம்ம எண்ணங்கள் வந்து கடந்த காலத்துக்கு எதிர்காலத்துக்கு போறதுனாலன்னா நிகழ்காலத்துல வர்ற அந்த எண்ணங்கள் அந்த பிரவாகம் வந்து தடைப்பட்டதுனால நமக்கு வந்து நம்முடைய அந்த முடிவுக்கு ஒரு தெளிவான முடிவு வர முடியல, ஒரு அமைதி வந்து வர முடியல. அப்ப ஐயாவோட புத்தகம் படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ள தானாவே அந்த அமைதியான பிரவாகத்துக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த ஞானத்தன்மை வந்து வந்துருதுங்க ஐயா. உண்மையில வந்து இந்த அனுபவிச்சு அந்த படிக்க வேண்டிய புத்தகங்க எல்லாமே ஐயாவோட புத்தகம் எல்லாமே வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஐயாவோட புத்தகம் எல்லா புத்தகம் எடுத்தாலும் வந்து அப்படியே வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு என்ன சொல்றது அது சொல்றதுக்கு விளக்க வாங்க படிச்சு அனுபவித்து புரிந்து கொள்ள வேண்டியதுங்க ஐயா. அது நன்றி. நான் உங்களை மீட் பண்றேன். ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க.
மைதீன் சிங்கப்பூர் வாங்க மைதீன் வணக்கம் ஐயா வணக்கம் ஏன் இந்த புரிதல் வந்த பிறகு நம்ம வந்து அகத்துல வந்து உணர்வுகளும் எண்ணங்கள்லாம் மாத்த தேவையில்லை எது வந்தாலும் வந்துட்டு போட்டோம் செயலுக்கு தேவைனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற புரிதல் வந்த பிறகு ஃபர்ஸ்ட் எனக்கு பாஸ்ட் கடந்த காலம் ஃபுல்லாமே அதை ஒன்றும் பண்ண தேவையில்லை விட்டுற வேண்டியதான் அப்படின்னு விட்டுட்டேன் ஆனா இப்போ இந்த ஃபியூச்சர் சம்பந்தமான விஷயங்களும் விடுற மாதிரி வருது இது கரெக்டுங்களா ஃபியூச்சர்னா இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி எப்படின்னா அந்த ரிசல்ட் ஓரியண்டாவே மைண்ட் போய்கிட்டு இருக்கும் எப்படின்னா ஒன்னு நடக்காத விஷயத்த அது நடந்த மாதிரியும் அதுல நம்ம மனசு வந்து லயிச்சு போற மாதிரியும் அந்த மாதிரி இருந்தது இப்ப என்ன தோணுதுன்னா நம்ம இப்ப என்ன இருக்கிறோமோ இதுதான் இதை கரெக்டா பண்ணாலே ஃபியூச்சர் கரெக்டா அமையும் இதை வச்சுதான் ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது ஐயா உதாரணத்துக்கு இப்போ செடியை நட்டினோம்னா மரம் வளரும் அது மாமரமா வளரும்னா நம்ம மாங்காய் விதைய போட்டு தண்ணி ஊத்தணும் இந்த தண்ணி ஊத்துறதுதான் இப்போ நம்மளுடைய இது ஃபியூச்சர் வந்து மாம்பழம் சாப்பிடுறது ஆனா தண்ணி ஊத்துற ஒழுங்கா பண்ணா போதும் மாம்பழம் சாப்பிடறத நினைச்சிட்டு இருக்குன்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரி இப்போ உள்ள சூழ்நிலை வந்து மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு அந்த அறிவு வந்து உணர்த்துற மாதிரி தோணுது ஐயா நிகழ்காலத்துல இருக்கணுங்கிற மாதிரி இது கரெக்டுங்களா ஆனா அதே நேரத்துல எதிர்காலத்தை பத்தி நினைச்சாதான் பிளான் பண்ண முடியும் பிளான் பண்ணி நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா செயலுக்கு தான் மெயின் எனர்ஜி போகணும் அந்த அதை பத்தி கற்பனை பண்றது ஒரு ஒரு ஐடியாவுக்கு இருந்தா போதும் மெயின் எனர்ஜி அங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த கற்பனையே வாழ்க்கையா இருந்தது இப்ப அந்த கற்பனை அது என்னை விட்டு போயிருச்சு நீங்க ஆக்சுவலி வந்து டார்கெட் மட்டும்தான் இருக்குது நீங்க சொன்ன மாதிரி இந்த கோல் மட்டும்தான் இருக்குது செயல்லதான் இப்போ ரொம்ப இது என்ன பண்ணணும் இப்ப என்ன பண்றோம் இதுதான் ஃபியூச்சருக்கு வரப்போகுது இன்னைக்கு நம்ம ஒழுங்கா படிச்சுன்னா நம்ம கடைசியா நம்ம ஒழுங்கா வேலை பார்த்தோம்னா அடுத்த லெவலுக்கு போக முடியும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இப்ப வருது இது ஃபர்ஸ்ட் கடந்த காலத்தை விடுற மாதிரி அதுக்கப்புறம் வரும் எதிர்காலத்தை கூட நம்ம அதுல இருக்காம பிரசன்ட்ல இருக்க மாதிரி ஒரு மைண்ட் வருது இது கரெக்ட் தானயா ஓகே ரொம்ப தேங்க்ஸ் இது ரொம்ப வழிகாட்டியா இருக்குது என்னுடைய செயல்முறை ரொம்ப முன்னேற்றம் தெரியுது முன்ன இருந்ததோட இப்ப ரொம்ப முன்னேற்றங்கள் சரி அதான் நம்ம மனசை விட்டுட்டு செயல்ல தான் கவனம் செலுத்தணும் செயல்ல வந்து தர்ம நியாயங்களை பாத்துக்கிடுங்க நாம எடுத்த முடிஞ்ச அளவுல நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி தொழிலை பண்ணுங்க முடிஞ்ச அளவுல அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதையும் ஒரு இலக்குல ஒன்னா சேர்த்துக்கோங்க ஓகே 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 அல்ல அது எனக்கு இயல்பாகவே இருக்கு எங்க அப்பா அம்மா வந்து அந்த அளவு தான் பண்ணுவாங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க எனக்குடைய அந்த மாதிரிதான் மைண்ட் இயல்புல இருக்குது சரி ஆனா சில சமயம் நான் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்கையா அது என்ன அது என்ன சரியா தப்பாங்களா இல்ல எதுவா இருந்தாலும் வந்துட்டு போட்டோம் நீ ஏன் வந்துன்னு கேட்க வேண்டாம் வந்தா வந்துட்டு போட்டோம்னு விட்டுருங்க நீங்க அது ஒரு சீரியஸா எடுக்க வேண்டாம் இல்ல என்னன்னா இப்ப நான் இருக்கிறேன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அட்டாச்மெண்டா இருக்கும் ஒரு பற்றோட இருக்க மாதிரி இருக்கும் இப்ப கொஞ்சம் லேசா இருக்க மாதிரி நான் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு இது எல்லாமே நம்ம வந்து எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கிறோம் இந்த தாட் வந்து ரொம்ப பலம் புரிஞ்சிய தாட்டா இருந்தா தான் நம்ம இருக்கிறத ஒரு ரொம்ப அழுத்தமா காட்டும் இல்லைன்னா அந்த பலம் குறைய குறைய நம்ம இருக்கிறதும் லைட் ஆகும் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ஓகே நன்றி மைதீன் நான் உங்களை மீட் பண்றேன் நலன் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன் எங்க இருந்து பேசுறீங்க சென்னையில இருந்து பேசுறீங்களா சேலமா இல்லங்க ஐயா வணக்கம் ஐயா என்னோட பேர் ஐயா நான் பேசுற கேக்குதுங்களா காரைக்குடியில இருந்து பேசுறேங்க ஐயா ஒண்ணு இல்லைங்கய்யா இப்போ ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஐயா அதாவது எப்படின்னா இப்போ சென்னையில இருந்து தரசரி மதுரைக்கு வந்து லோடு லாரி வருதுங்க ஐயா பொருட்களை ஏத்திட்டு வர்றாங்க ஒரு குட்டியான சின்ன இதுல வந்து ஆப்பிள் பழங்களை ஏத்திட்டு வர்றாங்க கிரானைட்கல்ல வந்து பெரிய பெரிய கிரானைட்கல்ல 10 டயர் உள்ள பெரிய ஹெவி லாரியில ஏத்திட்டு வர்றாங்க இதுல அந்த ஏத்திட்டு வர்ற வாகனம் தான் மனம் அந்த பொருட்கள் வந்து ஒரு சமூக சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் புரியுதுங்களா சமூகத்தை தீர்மானிச்சு இது இது சரி தப்புன்னு இருக்கு பாத்தீங்களா இது தூக்கிட்டு வருது நீங்க சொல்றது வந்து நம்ம எதுவும் செய்ய வேண்டிய கூடாது அந்த லாரியவா மனதை மட்டுமா அது சுமந்து வரக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு பாருங்க அதை என்னங்கயா செய்யறது அதாவது எண்ணங்கள வந்து எந்த எண்ணங்களுமே நிக்காது பாத்தீங்களா ஒரு நேரத்துக்கு ஒரு எண்ணம் தான் வரும் பல எண்ணங்கள்லாம் வராது நீங்க லாரியில நிறைய லோடு ஏத்தின மாதிரி ஒரே நேரத்துல 7 எண்ணம் 10 எண்ணம் எல்லாம் வராது 1 by 1 தான் வரும்
நீங்க வேணும்னு சொல்லி சொன்னா அதே இதை வந்து கொஞ்சம் அதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரே ஒரு லைன்ல தான் ஓடிட்டு இருக்கும், ஒன் லைன்ல தான் ஓடிட்டு இருக்கும். அதுல நீங்க உங்களுக்கு விருப்பமானது வந்ததுன்னா நீங்க அதை செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா அது ஏன் வந்ததுன்னு கேள்வி கேட்க கூடாது. அது அது வந்துடுறது அதுவா வேலை, அதுடைய வேலை. செலக்ட் பண்றதும் செலக்ட் பண்ணாதும் உங்க வேலை. ஏன் வந்தான்னுட்டு எதையுமே கேள்வி கேட்காம இருந்தா போதும். சரிங்க, சரி, ரொம்ப நன்றிங்க, நல்லா நன்றி, நல்லா வெயிட் பண்றேன். ரோசலின், நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மீட் பண்ணிட்டு ஐயாட்ட பேசலாம். ஹலோ, நான் லாவண்யா பேசுறேன். ரோசலின் பொண்ணு, மாமா. நாங்க பெங்களூர்ல தான் இருக்கோம். உங்க வாய்ஸ் தான் கேட்க மாட்டாங்க. மாமா, க்வெஸ்சன் கேக்கவா? ஆ, கேளுங்க. அஷ்னா, நான் இப்போதான் மாமா ரீசெண்டா புக் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். புக் படிக்கிறத விட இந்த வீடியோஸ், உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ், ஆடியோ இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். சரி, எனக்கு என்னன்னா இதுல இந்த வருஷத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால என்ன கான்செப்ட் சொல்றீங்க அப்படி கத்துக்கணும், அந்த மாதிரி ஒரு இதுல நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா படிக்க ஆரம்பிச்சப்ப இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அகம் அப்படி எல்லாம் ரொம்ப யோசிச்சது கிடையாது. இப்ப கோவம் வந்துச்சுன்னா கோவத்தை வெளிப்படுத்துவேன், அழுக வந்துச்சுன்னா எழுதுவேன், சந்தோஷமா இருந்துச்சுன்னா அதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். அந்த மாதிரிதான் இருந்தது. இப்ப படிக்க ஆரம்பிக்க இதான் அகம், இதான் புறம், இது வந்து நம்ம தாட் வருது, அத இப்ப தாட்டா இது திங்கிங்கா, அப்புறம் இந்த தாட் இப்ப நமக்கு தேவையா, அதாவது இந்த திங்கிங் நமக்கு இப்ப தேவையா, தேவையில்லாம யோசிக்கிறோமா, அந்த மாதிரி நிறைய அதை ஃபில்டர் அண்ட் ஒரு டைசெக்ஷன் பண்ற மாதிரி இருக்க அகம வந்து நம்ம இதுதான் லேர்னிங் ஃபேஸா, நான் பண்றது கரெக்டா இல்லைன்னா அதை தேவையில்லாம ஓவரா யோசிக்கிறேன்னா இல்ல. அதாவது மொத்தத்துல வந்து நம்ம மனசுல ஏற்படுறது மேல ஒரு குறகணாம இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது. அது வந்து இயற்கையானதுங்கிறத நம்ம அப்ரூவ் பண்ணிடணும். நமக்கு இந்த எமோஷன் வருது, இந்த தாட் வருதான்னு சொல்லி அதை பிளஸ்ஸாவோ மைனஸாவோ நினைக்காம இருக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் அதுக்கப்புறம் செயலுக்கு தேவை இருந்ததுன்னா தேவை இருந்தா செயல்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா செயல்படுத்தாம விட்டுடலாம். நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாம் வராம பார்த்துக்கிட்டு நம்மளை வந்து கட்டி போடணும்னுட்டுலாம் நினைக்க வேண்டாம். மனசு சுதந்திரமா விட்டுட்டோம்னா தேவையில்லாத அதுவாகவே போயிடும், எல்லாமே வந்தது எல்லாமே தானாகவே மறைஞ்சிடும். அதனால நம்ம வந்து ஒவ்வொரு நேரமும் அதை ஆராய்ச்சி பண்ணி செலக்ட் பண்றதே நமக்கு ஒரு வேலை கிடையாது. நமக்கு வேணும்னா மட்டும் எடுத்துக்கிடுற வேலையை மட்டும் வச்சுக்கணும். அந்த அதை மட்டும் நமக்கு வேண்டாததெல்லாம் நிறைய வந்ததுன்னா அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து வேணுமா வேண்டாமா எல்லாம் பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம். ஒன்றும் கேட்கலையே, லைன்ல இருக்கியா லாவண்யா? ஐ திங்க் அவங்க மியூட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஐயா. இருக்கு. புறச்செயலைகளை எப்படி நம்ம செயல்படுறதுங்கிறது தான். அது என்னன்னு சொல்லி சொன்னா
சூழ்நிலை அந்த இதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி கொஞ்சம் பிரேக் கொடுத்து ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனா எதுவுமே ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். ஒரு பிரேக் வேணும்ல, பிரேக்கை கொடுத்து கொடுத்து ஒரு டைவர்ஷன் கொடுத்து கொடுத்து நம்ம முத்துமாரி, முத்துமாரி நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். நீங்க சிங்கப்பூர்ல இருந்து பேசுறீங்களா? ஆமாங்க, சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். சரி, பேசுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு ஞானியர் தினம் அப்படிங்கறதுனால ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கறது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. அப்புறம் எப்படின்னா உங்களுடைய கருத்துக்களுக்கு அப்புறம்தான் வாழ்க்கையே ஒரு ஸ்ட்ராங்கான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போதுங்கய்யா. இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு தேடலோடையும் ஒரு பிடிமானம் இல்லாம ஒரு உதறலோடையும் ஒரு பதட்டத்தோடையும் வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப ஒரு அமைதியாவும் நம்ம செய்யக்கூடிய செயலை வந்து சரியாவும் செய்ய முடியுது. அதாவதுங்கய்யா, அந்த கோயில்ல நம்ம இந்து மத நம்ம மத கோயில்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு தீர்வு காணதுக்கு ஒவ்வொரு சாமிகிட்ட போய் வேண்டியது உண்டு. அது மாதிரி இந்த மன தீர்வுகளுக்காக தேடி தேடி அதை இல்லாத வந்து வெளியில போயிட்டு சில பயிற்சி முறைகளையும் தேடி ஓடுது மாதிரி இருந்ததுங்க வாழ்க்கை. ஒரு பொருளாதாரத்துக்கு இந்த மாதிரி பயிற்சி, மன அமைதிக்கு இந்த மாதிரி பயிற்சி, வாழ்க்கைக்கு இந்த மாதிரி பயிற்சின்னு இப்போ உங்களுடைய புரிதல்ல வந்து எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒட்டு மொத்தத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு. இந்த தீர்வு தான் வந்து எதுவுமே மாத்தவே முடியாத தீர்வு. இந்த தீர்வு கிடைச்சிட்டா அப்புறம் அதுக்கு வந்து வேற மாற்று நம்ம எந்த காரியமே செய்ய தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய தீர்ப்பான ஒரு புரிதல் தாங்கய்யா. நிறைய புக்குகள் படிக்கும் போதுங்கய்யா, புக்குகள் படிச்சிருக்கேன். படிக்கும் போது ஒவ்வொரு புக்ல இருந்தும் வந்து அதுல ஏற்கனவே விடுதலை அடையணுங்கிற நோக்கத்துலதான் எதையாவது படிச்சு எதையாவது தெரிஞ்சுக்கலாமாங்கிற நோக்கத்துல படிக்கும் போது ஒவ்வொன்றையும் வந்து ஏற்கனவே சுமந்துகிட்டு இருக்கிற மனசுல மேலும் மேலும் செய்திகளை கொடுத்து கொடுத்து சுமதான் வாங்கியிருக்குது இந்த மனசு. அதனால வந்து நாள் கணக்குல அதிகமாயிருக்கு கணம். ஆனா உங்க புக்க படிச்ச ஒரு கணத்திலேயே வந்து அது எல்லாமே போய் இதைத்தான் என் மனசு தெரிஞ்சு நான் சொல்லல, நான் அறிவு போயிட்டு இதை நீ சரி அப்படின்னு சொல்லல, ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து விடுதலை அடைஞ்சுதுங்க ஐயா. அதனால இந்த புரிதல் குடித்த உங்களுக்கு கோடி கோடி நன்றி. நான் வந்து கையெடுத்து வணங்கத்தக்க ஒரு மட்டும் ஐயா. ஐயா என்ற ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. முத்துமாரி, வேற ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? இல்லைங்க ஐயா, என்னோட ஷேரிங் மட்டும் வந்து. ஓகே, நீங்க வீடியோட வந்து ஷேர் பண்ணி இன்னைக்கு பேசுனது ரொம்ப சந்தோஷம். ரியல் நீங்க ஞானிதான். நான் உங்களை மியூட் பண்றேன். ஐயா கிருஷ்ணன் கே, நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். அன்மீட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மீட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? அரூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சரியா ஐயா, ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்னு கேளுங்க ஐயா. கேளுங்க ஐயா. இப்ப இந்த சித்தர்கள் எல்லாம் வாழ்றாங்க இல்லைங்களா? அவங்களாம் இப்ப தியானத்தின் வழியா தானே ஒரு நுட்பமான செய்தி எல்லாம் அறிஞ்சிருப்பாங்க. முக்கியமான ஸ்டேஜா? அதாவது நுட்பமான, அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நுணுங்கிய விஷயங்களை அறிஞ்சு மக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க இல்லைங்களா ஐயா? சரி, இப்ப அது தியானத்தின் வழியா செஞ்சிருப்பாங்களா, இல்ல நம்ம சொல்ற அந்த புரிதலினுடைய அடிப்படையில அவங்க அதை செஞ்சிருப்பாங்க ஐயா? அதெல்லாம் தியானத்தினால வரக்கூடிய சக்தி தான். மனசை லயப்படுத்தி பெருமைப்படுத்தி சில பயிற்சிகள் பண்றதுனால சில சக்திகள் கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்கும். ஆனா அது வந்து என்ன ஆகும்னு சொல்லி சொன்னா மற்றவங்களுக்கு உதவிப்படும். உங்களுக்கு வந்து சில நேரங்களில் ஞானம் அடையாமலே கூட அந்த சக்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஞானம் அடையாம அந்த சக்தி இருக்குன்னு சொன்னா அது அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனப்படாது. எல்லாருமே தியானத்தின் வழியா மனதை லயப்படுத்தி அதுக்குள்ள பயணிக்கிறாங்க. அப்ப நம்ம மாதிரியான சாதாரண மனிதர்கள் அதுக்குள்ள பயணிக்க முடியாதுங்க ஐயா?
ஆமா, அதாவது அது நீங்க அந்த மாதிரி பண்ணனா தான் அந்த மாதிரி செலவு எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அது வேணும்னா அப்படியே அந்த மாதிரி போறோம். அது ஒரு நல்ல புரிதலுங்க. ஒவ்வொரு பேஸ்ல இருந்து காரண உடல், அந்த சூட்சம உடல்லாம் நல்லா எழுதிருக்கீங்க. அதுல பேஸ் அதாவது அது அதுவாகவே இருக்கும்போது இப்ப உணர முடியாது அதை கொண்டு அதாவது உணர முடியாதுங்கிற விஷயத்த சொல்லிருக்கீங்க. உங்க புக்கு வந்து ஆர்டர் பண்ணிருக்கிறோம், நாளை இன்னைக்கு கொரியர் பண்ணிருக்கிறோம், முழுசா படிக்கலுங்க. சில வீடியோஸ் மட்டும் பாத்துங்க. எங்க சார் உமர் சார் உங்களை பத்தி நிறைய சொல்லிட்டே இருப்பாரு, அதனாலதாங்க முத முத ஃபர்ஸ்ட் இது பண்ணிருக்கிறோம். ரொம்ப நன்றி கிருஷ்ணன். நான் உங்களை மீட் பண்றேன். நன்றிங்க. ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கிருஷ்ணா, ராஜா கிருஷ்ணா, சிங்கப்பூர் வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு ஐயாவை பாருங்க. ஞானி சிங்கப்பூர்ல வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ்ல வேலை செய்யறேன். இப்ப என்னன்னா ஒரு இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன இது, ஒருத்தர் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு வேலைய ஒரு பப்ளிக் மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு செயல் செய்யறாரு. அவரை வந்து நான் வந்து கேட்டேன். கேக்குறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நிமிஷம், அந்த சிக்னல் கம்மியா இருக்கு, இது ஆஃப் பண்ணிக்கிறேன். அவர் ஒரு பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு செயல் செஞ்சாரு. அவரை கேட்கிறேன் நானு. கேக்கவும் அவர் நான் கேட்ட மெத்தட் வந்து அவருக்கு பிடிக்கலனாவோ, அவரு நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னாவோ எனக்கு, நானும் ஃபீல் பண்ணேன், சரி நம்ம கொஞ்சம் ரஃபா கேட்டோமா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு என்னோட பொசிஷன் எல்லாம் பார்க்காம நான் வந்து அவர்கிட்ட சாரி கேட்டேன். சாரி சார், நான் சொல்றது வந்து இதுதான், நீ டிஸ்டர்ப் பண்ணாம இருங்கன்றதுதான் சொல்றேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட உடனே இறங்கி வந்து சாரிட்டேன். அப்போ அவருக்கு என்னன்னா, அவரு வந்து அதை விடுற மாதிரியே இல்ல. நான் வந்து சரி நம்ம வந்து க்ளோஸ் த கேஸ் அப்படின்ற மாதிரி இதை வந்து வளவளன்னு இழுக்க கூடாது அப்படின்றதுக்காக நான் உடனே முடிச்சுட்டு சாரின்ட்டு அத அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டான். அதை வந்து அவர் எந்த விவாதத்துக்கே கொண்டு வராம அவர் எந்த ஆன்சர் சொன்னாலும் நான் வந்து அப்பாலஜைஸ் சாரின்ற மாதிரியே சொல்லிட்டேன். அவரு அதை விடுற மாதிரியே இல்ல. இப்ப இது என்ன கேள்வினா, இப்ப நம்ம வந்து இதுதான் நம்ம செய்ய முடியும், ஆனா அவரு மத்த இன்னொரு பக்கம் வந்து அதை விடாம இழுத்துக்கிட்டே இருக்காங்களே, அதுக்கு என்ன பண்றது? நீங்க செஞ்சது கரெக்ட் தான். இல்ல விடலன்னு சொன்னா அவர்கிட்ட திருப்பி கேட்டேன், ஐயா நான் நீங்க செய்யறது சரிதானே, நான் உங்களை பாராட்டணும்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்களான்னு இப்ப எப்படி கேட்க வேண்டியதுதான். அதான் மொத்தத்துல வந்து அவங்க புரிஞ்சுக்கிடாம பேசுறாங்க, நாம புரிஞ்சுக்கிட்டோம். சிலதுகள்லாம் நாம சுட்டி காட்ட முடியாது, நீங்க உங்களை அறியாம சுட்டி காட்டிட்டீங்க. காட்டும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் வரத்தான் செய்யும், அதையும் நம்ம பாத்துக்க வேண்டியதுதான். அடுத்த தட்டத்துல இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்ங்கிற ஒரு முடிவுக்கு கொஞ்சம் எதை செஞ்சாலும் கொஞ்சம் பொலைட்டா, கொஞ்சம் அடுத்தவங்க புண்படுத்தாத கூட கொஞ்சம் சுட்டி காட்டிக்க வேண்டியதான். நாம நாம ஒரு பொசிஷன்ல இருந்தோம், பதவியில இருந்தோம்னா ஆர்ஸா கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா நீங்க தான் அதாரிட்டி, நீங்க தான் நிர்வாகம் பண்ணணும். நிர்வாகத்துக்கு உட்பட்டவங்களை நீங்க கொஞ்சம் ஆர்ஸா கூட பண்ணிக்கிடலாம். இது உங்களை யாரோ ஒருத்தர் அவுட் சைடர், யாரோ ஒருத்தர் நீங்க பப்ளிக் பிளேஸ்ல நீங்க அந்த மாதிரி சொல்லும் பொழுது நீங்க கொஞ்சம் பார்த்துதான் பேசலாம். ஆக்சுவலா எனக்கு வந்து ரூல்ஸ் படி இருக்குது, ரைட்ஸ் உண்டு. பட் எனக்கு என்னன்னா, இதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்க கூடாது. ஒரு காமா ஒரு பொலைட்டா முடிச்சிடணும், இஷ்யூ வந்து க்ளோஸ் பண்ணணும். நமக்கு இங்க யூகோக்கெல்லாம் வேலை இல்ல.
அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கேட்டது. ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா நான் ஆக்ஷன் எடுக்கலாம், ஆனா அது பெரிய டாக்குமெண்ட், அது இதுன்னு பெருசா போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் வேணாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இது பண்ணேன். அப்புறம் இன்னொன்னு என்னாச்சுன்னா நான் வந்து அதுக்கு வேற விவாதமே பண்ணாதனால அவரு அப்புறம் ஒரு ஒரு வழியா போயிட்டாரு. அதுதான் இது இதுதான் ஐயா கேட்டேன். சரி, அவரும் ஃபீல் பண்ணுவாரு, ஏன்னா அவரும் கூட அப்புறம் அந்த நேரத்துல அவரும் சொல்லிருப்பாரு, பிள்ளைகளே அவரும் ஃபீல் பண்ணுவாரு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே நன்றி ராதாகிருஷ்ணா, வர்றதே இல்லை, மீட் பண்ணிட்டேன் உங்களை. ஐயா ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், சின்னதாக தான் இருக்கு, படிச்சிடலாம். பகவத் பாதையுடன் கோயில் பக்தி இவற்றையும் நான் சேர்த்து கடைபிடிக்கலாமா? புக்கிங் லேட்டா வந்தாருன்னு நினைக்கிறேன், பெரியா இதே கேள்விய கேட்டாங்க. கடைபிடிக்கலாம், கடைபிடிக்கலாம். ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரைஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. பாலு சார், என்ன உங்க கவர் சரியில்லையா? டைப் பண்ணுங்க, பரவாயில்ல. பால்ராஜ் கேட்டிருக்காங்க, ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. சென்னையில ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, கேன் வி ஈட் நான்வெஜ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு கேள்வியா கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி வந்து சென்னையில மீட்டிங் வச்சுக்க முடியுமா, நேருக்கு நேர் பார்த்து பேசிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அது நம்ம என்ன சென்னைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில பண்ணலாம். நெக்ஸ்ட் மந்த் கூட வந்தாலும் வருவேன்னு நினைக்கிறேன், வந்தா பாத்து. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான்வெஜ் சாப்பிடலாமா இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல இருக்கும்போது அப்படின்னு கேக்குறாங்க. உணவை பத்தி கேக்குறாங்க. நாம வந்து அதை நீங்க வந்து மெடிக்கல் சயின்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணிக்கிடுங்க. மற்றபடி பாத்தீங்கன்னு சொன்னா, எப்பவுமே ஆன்மீகம்னாலும் சரி உலகிகளா இருந்தாலும் சரி, ஒரு உயிர்களை கொன்று சாப்பிட்றதுங்கிறத ரெண்டாம் பட்சமாக வச்சுக்கிறது நல்லது. அது ஒரு ஜெனரலான அட்வைஸ், நம்ம கான்செப்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம கான்செப்டில் நீங்கள் உங்கள் உணவை பற்றி, இதில் நம்ம மைண்டை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். உணவை பற்றி நீங்கள் ரெண்டாம் பட்சமாக எடுத்துக்கலாமா, அதுக்கு ஒரு அதை ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம் மைனஸாகவும் எடுத்துக்கலாம். ஓகே பாலு சார், வாங்க, நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன். நன்றி சார். பாபுலால் சார் நன்றி சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம். நீங்க இந்த ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, உங்க அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க. ஆமா ஆமா ஆமா, இந்த நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இது ஒரு யூனிக் டேன்றதால இன்னைக்கும் ஒரு வாட்டி சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. அதாவது இந்த ஆன்மீகத்துல வந்து, அதாவது இன்டெக்ரல் கால்குலஸ்ல வந்து எஃப் போட்டுட்டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சொல்லி சொல்லுவாங்க ஐயா. அது மாதிரி ஆக்சுவலா வந்து எது ஸ்பிரிச்சுவல் எது ஆன்மீகம்ன்றது நீங்க வந்து டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க உங்க மூலமா. நான் ஐ காட் இட், அது சொல்ல வரேன் நானு. இதுக்கு புரிஞ்சுக்கலனாக்கா ஆன்மீகத்துல நம்ம தெளிவு இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு மேல எதுவும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்மீகத்துல இல்லைன்றதும் உங்க மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைனாக்கா நமக்கு வந்து ஒரு முடிவு இல்லாம போயிட்டே இருக்கும். அந்த வகையில உங்க மூலமா எனக்கு ஒரு முடிவு கிடைச்சதுங்க ஐயா. அது அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றீங்க. அதே மாதிரி இந்த அம்பத்தூர்ல சத்சங்கில கூட சொல்லுவேன் நானு, சொல்லுங்க. பாரதியார் சொல்லுவாரு, யான் கண்ட மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியது என்றும் காணேன். அது மாதிரி நான் பார்த்த ஞானிகள்ல நீங்க ரொம்ப சுப்ரீம்ங்க. இல்லதான், அந்த விளக்கம்தான் அதான் கொடுக்குது. மற்றபடி எல்லா ஞானிகளும் உயர்ந்தவங்கதான். படிக்கிறேன். ஐயா வணக்கம். சித்தர்கள் வழிகளும் கருத்துக்களும்
என்னை அதிகமாக கவர்ந்து விட்டன. எல்லாமே சூன்யம்தான் என்ற கருத்து என்னிடம் உள்ளதால் இந்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் ஊக்கமும் இல்லாமல் வெறுமையாகவே உள்ளது. இந்த எண்ணத்திலிருந்து மீட்டு வர முயற்சி செய்தும் முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை ஐயா அப்படின்னு. ஏன்னா இதுல வந்து நீங்களே ஒரு முடிவு பண்ணிருக்கீங்க, உங்க முடிவுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுக்கு எண்ணம் வரும். இவங்களுக்கு அதுல வந்து சித்தர்கள் ரூட்டுகள்ல அதுகள்ல அதுலதான் விஷயம் இருக்கு, இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிட்டீங்கன்னா உலகமே ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆகி போயிடும். சொல்ல போனான்னு சிலவங்களுக்கு வந்து இந்த ஆன்மீகத்திலே இல்லாதபடி உலகத்துல ரொம்ப மோகம் கொண்டு ஒருத்தருக்கு ஒரு அடிப்படி சண்டை போட்டு ரொம்ப பிலோ ஆவரேஜா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு எட்டி பாக்குற மாதிரி ஒரு வாழ்க்கைய பார்த்தான்னு சொன்னா சித்தர்களுடைய வாழ்க்கை பிரம்மாண்டமா தெரிஞ்சிடும். இப்படி அந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறதுக்கான ஒரு இதுதான் சித்தர்களுடைய வாழ்க்கை. மற்றபடி நாம வந்து ஒரு சராசரியா இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி லைன்ல போகணும்னு அவசியமே இல்லை. நாம வந்து முதல்ல முடிச்சுக்கணும், நமக்கு என்ன வேணும்ங்கிறத பாத்துக்கிடணும். நீங்க சாஸ்திரங்களை பாத்தீங்கன்னாலுமே கூட எல்லாருமே வந்து ஞானத்தையும் முக்தியும் தான் சொல்றாங்களுடைய ஒரு சக்தி நிலையை யாருமே சொல்லலை. இந்த சக்தி அடையணும், அந்த சக்தி அடையணும்னு சொல்லி ஒன்றும் யாருமே சொல்லலை, எந்த சாஸ்திரங்களும் சொல்லலை. அதனால இதுதான் உயர்ந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா ஞானம் லிபரேஷனுங்கிறத மட்டும் அதுதான் முடிவுன்னு. நீங்க ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மாறும். நாம முடிவே இப்படி எடுத்துட்டோம் சொன்னா அந்த முடிவுக்கு தகுந்த வாழ்க்கை தான் வாழ்ந்து. சிங்கப்பூர் முத்துமாரி அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி ஐயா. அதாவது இப்போ என் சொந்த வாழ்க்கைக்கு எனக்கு எல்லாமே வந்து நான் சுயமாவே தான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே தான் போயிட்டு இருக்கேன். உங்க புரிதலுக்கு அப்புறம் வந்து என்னன்னா என்னோட காரியம், என்னோட தொழில், என்னோட கம்பெனி, என்ன என் குடும்பம், இது மாதிரியே தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து அடுத்தவங்களுக்கான அந்த காரியங்களை செய்யணுங்கிற அந்த எண்ணம் வருது. ஆனா அதுக்கான ஒரு ஒரு எனர்ஜிங்கிறது இது இல்லைங்கய்யா. எனக்கு என்னன்னா என் வேலையே எனக்கு என்னோட காரியத்தையே எனக்கு செய்யறதுக்கே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரியா இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல நான் வியந்து வியக்கிறது உண்டு. யாரனா நம்ம ஜீவமணி ஐயா இருக்காங்க, சரண் அண்ணையா இருக்காங்க, மற்ற எல்லாரையும் பார்த்து வியக்கிறது உண்டு. எவ்வளவு காரியங்களுக்கு மத்தியிலையும் அவங்க பெரிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த ஜூம் மீட்டிங் கண்டினியூவா பண்றது, இதுக்கான நேரத்தை ஒதுக்கி செய்யறது, ஆனா இதை பார்க்கும்போது வியப்பா இருக்குங்க ஐயா. ஆனா நான் என்னோட காரியத்தை செய்யறதுக்கே எனக்கு வந்து முடியல, இப்படிதான் நான் போய்கிட்டு இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நிறைய நாள் வருது உண்டுங்க. அது இப்பதான் எனக்கு உங்க கேட்கணுங்கிறீங்க, ஒரு தூண்டுதல் ஏற்பட்டுங்க. இது எப்படி ஒரு இன்டென்ஷன் தான், அதுக்கு சான்சஸ் அமையும். உங்களுக்கு சான்சஸ் அமையும் போது அது செய்யலாம். இப்ப நீங்க உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ ஏதாவது ஒரு மனக்கவலையில இருக்கிறவங்களுக்கு அந்த மனக்கவலையில இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கலாம். நம்ம பேர்கள் எல்லாம் சொல்லக்கூடாது, ஞானம் லிபரேஷன் இப்படி இப்படி எல்லாம் பேர்கள் எல்லாம் சொல்லக்கூடாது, ஆன்மீகங்கிற பேரையே சொல்லக்கூடாது. அந்த கவலையை எப்படி அணுகணுங்கிறது அணுகுமுறையை சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய உதவி தானே. அது உங்க தரப்புல என்ன முடியுமோ அதை செய்யலாம், செஞ்சு நீங்க அந்த உதவியை பண்ணலாம். முடிவு எடுத்தனா ஒரு மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கறது சாத்தியமானதுதானே, நீங்க முடிவு எடுக்க முடியும். நீங்க பாட்டுக்கு வேற எதையாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லலாம், அப்படி எல்லாம் இறங்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஓய்வு நேரத்தை நல்ல முறையில பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வேலை நேரத்துல வேலையை தானே செய்யணும், ஓய்வு நேரத்துல ஓய்வு நேரத்துல வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா, விடுமுறை நாட்கள்ல ஏதாவது பண்ண முடியுமாங்கிற மாதிரி அப்படி பிளான் பண்ணுங்க. நன்றிங்க ஐயா. நன்றி முத்துமாரி மீட் பண்றவங்களை. ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க பிளீஸ்.
யாராவது பர்சனலா பேசணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்க ஐயாட்ட தனியா கான்டாக்ட் பண்ணி என் நம்பரை வாங்கிட்டு காலையில 10 to 12 டைம் ஒதுக்கி இருக்கோம். சனி ஞாயிறை விட்டுருங்க, சனி ஞாயிறு தவிர மற்ற நேரில் சனி ஞாயிறுல நேரடியாக நிறைய பேர் வருவாங்க. நீங்க 10 to 12 மாதிரி ஒரு டைம் வச்சுக்கிடுங்க. சப்போஸ் அன் டைமா கூடுறாங்க கூட கூப்பிடுங்க, தப்பு இல்லை. அந்த டைம்ல நான் ஃப்ரீயா இருந்தா பேசுவேன், ஃப்ரீயா இல்லாமனா பேச மாட்டேன். இல்லைனாலும் கூட நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னா பழையபடி நான் கால் பண்ணி எனக்கு ஃப்ரீயா இருக்க நேரத்தில் கால் பண்ணி நானே பேசுவேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம விதின் இந்தியா வந்து நானே கான்டாக்ட் பண்ணேன். இப்போ ஃபாரினா இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல கால் பண்ணு. பாலு ஐயா வந்திருக்காரு திருப்பி. பாலு அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க. ஐயா இன்னைக்கு வந்து 13/3/2006 அது அதுதானுங்களா அந்த திருச்செந்தூர்ல உங்களுக்கு ஏற்பட்ட அந்த? ஓகே ஓகேங்க. இப்ப அது அது ஆக்சுவலா வந்து அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் கிவன் டைம் அந்த ஒரு டைம்ல வந்து ஒரு அனுபவம், அதுக்கு முன்னைக்கும் அந்த சமயத்துல அந்த ஏற்பட்ட அனுபவம் என்னன்னு கொஞ்சம் ஏதாச்சும் விளக்க முடியுங்களா? அந்த நேரத்துல வந்து ஒரு மனசுக்கு ஒரு வேதனையான ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அப்ப வேதனையான நம்ம வந்து அதே நேரத்துல அந்த தியானங்கள்லாம் விட்டு இருந்த நேரம் அது. தியானங்கள்ல இருக்கும் பொழுது ஒரு மன ஒரு பரவச நிலையிலே எப்பவும் இருந்துகிட்டே இருப்போம். அப்ப நமக்கு துக்கமே நம்மளை பாதிக்காது. அப்புறம் அந்த பரவச நிலை வந்து உடலை பாதிச்சுட்டு இருக்கிற நிலையில பழையபடி அந்த தியானங்கள்லாம் விட்டு பரவச நிலையை விட்டுட்டு இருந்துட்டு இருக்கும்போது ஒரு சராசரியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்ப அடுத்தாப்புல என்னங்கிற கேள்வியோட தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு பிரச்சனை வந்து அன்னைக்கு வந்து கொஞ்சம் நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஒரு பிரச்சனையான சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ மனசு வந்து ஒரு ஒரு வேதனையை அனுபவிச்சுது. அப்போந்தான் என்ன வந்ததுன்னு சொல்லி சொன்னா நாம மனசு வந்து எப்படி இருந்தாலும் ஓகேன்னு மனசை முழுப்பூர்வமா ஏற்றுக்கிடணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அது நம்ம வந்து மனசு நல்லா மகிழ்ச்சியா தான் இருக்கணும், ஒரு நல்ல நிலையோட இருக்கணும்னு சொல்லி தேடுறது தப்பு. மனசு எப்படி இருந்தாலும் ஓகே கொடுத்து ஏற்றுக்கிடணும், ஏற்றுக்கிட்டு நம்ம செயல இறங்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு அந்த சூழ்நிலையில் எனக்கு ஏற்பட்டது. அதை நம்ம வந்து அதுதான் ஞானம்ங்கிற மாதிரி நமக்கு பிறகு அதை எடுத்து அது இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சிக்கெல்லாம் உட்படுத்தி பிறகு பார்த்து அதுதான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓ அப்போ இப்போ ஆக்சுவலி இனிதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட அந்த இது கேள்விப்படுறாங்க என்னன்னாக்கா அதை. ஓகே 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 ஒரு நெருக்கடியான ஒரு கஷ்டம் மாதிரி ஒரு மனவேதனையில இருந்த மாதிரி சொன்னீங்க. அதுக்கப்புறம் இது நிகழ்ந்ததுன்ற மாதிரி சொன்னீங்க. இது இப்ப இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன் இந்த வார்த்தை அந்த கஷ்டமா இருந்தது அப்படின்றது. அதான் அது நான் கவனிக்கலைங்க. இல்ல எது இது இது எதோட ஒப்பிடுறேன் அப்படின்னு பார்த்தாக்கா இது இது எதோட ஒப்பிடுறேன்னு பார்த்தாக்கா ஆக்சுவலா புத்தருக்கும் அது மாதிரிதாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு மன விரக்தியிலதான் வந்து கடைசியில வந்து கிவன் அப் தான் அந்த சமயத்துல விட்டுடுறாரு. ஆக்சுவலா புத்தர் அந்த புத்த கையில போதி மரத்தடியில ஒரு முயற்சி எல்லாத்தையும் விட்டுடுறாரு. ஆக்சுவலா ஹி அபவுட் வாண்ட் அதாவது மூச்சைய வந்து அடக்கி அப்படியே மறிச்சு இறந்துடணும் அப்படின்ற ஒரு ஒரு விரக்தி மாதிரி ஒரு இது வந்துட்டு அந்த சமயத்துல ஞானம் கிடைக்குதுன்றாங்க. அதே மாதிரிதான் பார்த்தாக்க நம்ம சொல்லுங்க நிறைய கிடைக்கும். அதாங்க அதாங்க இவருக்கும் வந்து ஜே கேக்கும் அதே மாதிரிதான் வந்துட்டு போறப்ப அவங்க சகோதரர் வந்து நித்யா வந்து இறந்த அந்த வியக்தியில இருந்து இதாயிருக்கும். அதே மாதிரிதான் ரமணருக்கும் வந்து இந்த மரண அனுபவத்துல இருந்து அப்போ ஒரு அதாவது ஆக்சுவலா எப்படி இருக்குனாக்கா அது அது இந்த இதுல வந்து சொல்லுவாங்க இந்த சாண்ட் வந்து மேக்சிமம் ஆப்டிமம் டென்சிட்டின்றது வென் இட் இஸ் ஃபுல்லி சாச்சுரேட்டட் ஆர் வென் இட் இஸ் ஃபுல்லி ட்ரைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆப்டிமம் டென்சிட்டி ஆஃப் ஏ சாண்ட் அப்படின்னு அது மாதிரி பார்த்தாக்க அந்த எத்தாண்ட வந்து ஒன்னு ஃபுல் ஹார்ட்டடா ஃபுல் மனசு இருக்கணும், இல்லைன்னா மனசே இல்லைனாக்கா அப்ப கிட்டத்தட்ட இதை பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து இந்த மனசுல இருந்து விடுதலை அடைஞ்ச மாதிரி ஒரு அர்த்தம் வருதுங்களா? ஆமா நிறுத்தணும்னா மனசு சுதந்திரமாயிடும்.
மனசு ரெண்டு பகுதியா இருந்த மனசு ஒரே பகுதியா மாறி. ஓகே, அப்ப வந்து ஆக்சுவலா அந்த மனசு வந்து நம்ம மனசுல இருந்து மனசை பார்க்காம மனசுக்கு வெளியே இருந்துட்டு விழிப்புணர்ச்சியோட மனசை பாக்குற ஒரு அனுபவம் சொல்லலாங்களா? அது மாதிரி அது அப்படி கூட வச்சுக்கிடலாம், வச்சுக்கிட்டானாலும் அது நம்ம பயிற்சியா எடுத்தோம்னா அதுவும் பழையபடியும் எதையோ எதிர்பார்த்து செய்யற மாதிரி ஆயிடும். இல்ல இல்ல, நான் பயிற்சின்னு சொல்லுங்க, இது ஒரு அனுபவம் பேசலாம் அப்படி கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம சேர்ல உட்கார்ந்து இருக்கோம்னாக்கா நம்ம சேரை பார்க்கவே முடியாது, முழுமையா பார்க்க முடியாது. நம்ம சேரை விட்டு வெளியே எழுந்து போனாதான் நம்ம சேரை முழுமையா பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம மனசுல இருந்து டோட்டலா வெளியே வந்துட்ட பிறகு நம்ம மனச பாக்குறப்போ அந்த ஒரு தெளிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்களா? அது மாதிரி நாம வந்து அப்படித்தானே, நம்ம இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம மற்றவங்களுக்கு சொல்றது அப்படித்தானே சொல்றோம். நீங்க உங்க மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நீங்க ஒரு அவுட் சைடரா இருந்து பார்த்து ஒரு முடிவு வாங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இப்ப நம்ம அப்படி சொல்றோம். சோ நம்ம மனசை நம்ம வந்து படர்க்கை நிலையில பாக்குறப்போ வேற ஒரு லெவல் போயிடுறோம் இல்லைங்களா, வேற ஒரு பரிணாமத்துக்கு போயிடுறோம். அதனுடைய இயக்க உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல சீரமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும். முடிவு எடுக்கிறதா முக்கியம் இல்ல? அது நீங்க சொல்றதெல்லாம் இதெல்லாம் வந்து அது புரிதல் இல்லை, வேற வேற அனுபவத்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம புயல் ஏற்பட்டு மத்தவங்களுக்கு டீச் பண்ணி அவங்க பேச்சு சரியா பிரேக் ஆகுது. நன்றி பாலு ஐயா, நான் உங்களை மீட் பண்றோம். ஐயா சாட்ல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க, ஸ்கிரீன்ல போடலாம். அது மேல ஒரு கேள்வி. ஐயா எனக்கு மிகவும் பிடித்தவர் இப்பொழுது இல்லாததால் நான் தனிமையை அதிகம் விரும்பினேன். எனக்கு நானே பேசிக்கொண்டு வருகிறேன். பிறகு வானம், நிலா, நட்சத்திரம், இயற்கையுடன் பேசி வருகிறேன். மனிதர்களிடம் பேசும்போது உள்ளுணர்வு என்னால் இயற்கையுடன் பேச வேண்டும் என்கிறது, அதனால் மனிதர்களிடம் பேச முடியவில்லை இப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல, இது முதல்ல வந்து சரியில்லைன்னுட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. முடிவுக்கு வந்தீங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு பாருங்க. இது நீங்க பேசுறது உங்களை அறியாம ஏதோ நடக்குது, ஆனா இது தொடரணும்னு நினைக்க வேண்டாம். இது சரின்னு நினைச்சா தொடர்ந்துட்டே இருக்கும். இது சரியில்லை, நாம மனிதர்கள்ட்ட பேசுறதுதான் கரெக்டு, ஏதோ ரெஸ்பான்ஸ் இருக்கிறவங்ககிட்ட பேசுறது தானே கரெக்டு. நாமளே நமக்கு நாமளே பேசிக்கிட்டு இருந்தோம், என்னதே ஒன்ன பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அது சரியில்லைல்ல. ஐயா விஸ்வநாதன் ஐயா வந்திருக்காரு, நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்கயா. எனக்கு ஒரு ஒரே ஒரு கேள்வி ஐயா, நீங்க ஏதாவது ஒரு அவதாரமாக உணர்ந்தது உண்டா ஐயா? இல்ல ஐயா, அப்படி உணரல. நிறைய பேர் உங்களை மாதிரி ஆட்கள் உணர்ந்துருக்காங்க, நம்ம மாதிரி. சரிங்க, நன்றி ஐயா, நன்றி. ஓகே, ஈஸ்ட் தாம்பரம் விஸ்வநாதன், நன்றி ஐயா. ஒரே ஒரு கேள்வி லாஸ்ட், இந்த இதுல சாட்ல கேட்டிருக்காங்க பால்ராஜ், வாட் எவர் வி அச்சீவ் இன் அவர் லைஃப் வெதர் குட் ஆர் பேட், ஆஃப்டர் டெத் வாட் இஸ் அவர் டேக் அவே இன் அவர் லைஃப் ஐயா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? அதாவது நம்ம வந்து இப்ப நம்ம வந்து பாடி தான் போயிருந்த ஒழிய சூக்ஷ்ம சரீரம் வந்து சர்வைவ் ஆகத்தான் செய்யும். அது வந்து பழையபடி இன்னொரு பிறப்புக்கு போயிடும். அது எல்லாருக்குமே, அது யாரு ஞானிக்கு கூட இன்னொரு பிறப்புக்கு போற மாதிரிதான் வந்துடும். அது ஏன்னா நம்ம பிறக்காம உட்காந்து என்ன பண்ண போறோம், அதனால ஏதோ ஒண்ணு ஒரு வகையில அது போயிட்டு தான் இருக்கும். அதனால பிறப்புகள் எடுத்துக்கிட்டு தான் இருப்போம். பலவிதமான என்ன ஏதாவது வந்து நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொன்னா நம்ம விரும்பின பிறப்பை கூட எடுத்துக்கலாம். மற்றவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆசையப்பட்ட பிறப்பு தான் எடுப்பாங்க, அந்த ஆசையப்பட்ட பிறப்புக்கு போயிடும். அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து அடுத்த பிறவிக்கு போயிடும்.
சரியா ஃபார்மல் க்ளோசிங் பண்ணிக்கலாம். சோ அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.